நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 1:26. பூமி அனைத்தையும், பறவைகள் மிருகங்கள் யாவற்றையும் ஆளக்கடவர்கள். ஆமேன். ஆளுகை என்பது டொமினியன், ரூல் என்றும் உள்ளது. ஒரு மனிதன் எப்படி உலகத்திலும் குடும்பத்திலும் பரிசுத்த வேதத்தின்படி ஆளுகை பெறுகிறான்? முதலில் தன் ஆவியை அடக்குகிற மனிதன் வெற்றி பெறுகிறான். நீதிமொழிகள் 25:8 தன் ஆவியை அடக்காத மனிதன் என்றுள்ளது. ஒரு மனிதனுக்குள் ஆவி இருக்கிறது என்றும் இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிகிறோம். தன் ஆவியை அடக்கி வாழாமல் எதிர்ப்பாளரின் ஆவியை அடக்க முயற்சித்தால் அது தோல்விதான் வரும். தன் ஆவியை அடக்கி ஆள தெரிந்தவன் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த மாட்டான். ஆதியாகமம் புஸ்தகம் 1:16 இரவையும் பகலையும் ஆளும்படி ஆகாய விரிவில் சுடர்களை உண்டாக்கினார். இந்த வசனத்தில் ஒரு மாபெரும் சத்தியமே மறைக்கப்பட்டுள்ளது. சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களுக்கு ஆளுகை. பிலிப்பியர் 2:14 உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறதான நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அது மட்டுமல்ல, மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் மட்டுமே காரிருள் சூழ்ந்த இந்த இரவையும் ஆள முடியும். தன் ஆவியை அடக்கி வாழ்கிற மனிதனை இவ்வுலகில் நல்ல மனிதன் என்றும் நல்ல கணவன் என்றும் பொறுமை நிறைந்த விவேகி என்றும் கிறிஸ்தவர்கள் இந்த மனிதனை தேவ மனிதன் என்றும் பரிசுத்தவான் என்றும் அழைப்பார்கள். உதாரணமாக, ஒரு கொசுவோ எறும்போ உங்களை கடித்தால் அதை அடிக்க சொல்வது யார்? அதேபோல் ஒருவன் உங்களை திட்டினாலோ அடித்தாலோ நீங்கள் யாருடைய கமாண்டின் படி திட்டுகிறீர்கள், அடிக்கிறீர்கள்? இதையே இன்னர் மேன், சப்கான்ஷியஸ் மேன், மைண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிட் என்று நாம் அழைக்கிறோம். இப்படி செய்ய தூண்டுவது யார், தடுத்தது யார், தடுப்பது யார்? இதையே தன் ஆவியை அடக்காத மனிதன், அடக்கிய மனிதன், இரண்டுமே உங்கள் கையில்தான். இவர்கள்தான் மற்றவர்களை ஆள முடியும். தேவராஜ்யத்திலும் சுடர்களைப் போல பிரகாசிப்பவர்கள். உங்கள் வெளிச்சம் மற்றவர்களை ஆள முடியும். ஆமேன். காட் பிளஸ் யூ.